இந்தியா தலைமையேற்று நடத்தக்கூடிய G20 மாநாடு. இந்த மாநாடுக்காக சைனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் கலந்து கொள்வாரா மாட்டாரா, ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் கலந்து கொள்வாரா மாட்டாரா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இந்தியாவை சுற்றி வட்டமடித்து கொண்டிருக்கிறது. இதற்கான செய்திகளை திரட்டுவதற்காக செய்தி சேனல்களும் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பெரிய தலைவர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அது இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெருமை, இந்தியாவுக்கு கிடைத்த அங்கீகாரம், இந்தியாவின் மீது இருக்கக்கூடிய ஒரு பயம், இவ்வளவுதான் விஷயம். ஆனால் இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால், இந்திய பிரதமர் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதையையும் அவர் பாதுகாப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக விளாடிமிர் புட்டின் வந்து கலந்துட்டு இருந்திருப்பார். இப்போது அவர் வந்து கலந்துக்கல அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக ரஷ்யாவினுடைய இணையதளங்கள் வெளியிட்டிருக்கு செய்தியை. G20 மாநாடில் இந்தியாவில் டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் விளாடிமிர் புதின் கலந்துக்கல அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இது ஏன் மூணு முக்கியமான விஷயத்தை மையப்படுத்தி நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, விளாடிமிர் புட்டின் நம்ம இந்தியாவுக்கு வரல, மாறாக இன்னும் சில நாட்களில் சைனாவுக்கு போகிறார். சர்வதேச நீதிமன்றம் விளாடிமிர் புட்டினை கைது பண்ணணும், எப்படி உக்ரைனில் நடக்கக்கூடிய போரில் குழந்தைகளை கடத்தினாரு அப்படின்னு பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சர்வதேச நீதிமன்றம் விளாடிமிர் புட்டினை ரஷ்யாவினுடைய அதிபரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பிறப்பிச்சிருச்சு. சர்வதேச நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு நிர்வாகத்திற்கு கீழே போலீஸ் அதிகாரிகளே கிடையாது. உலகின் பல்வேறு நாடுகளை கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய சர்வதேச நீதிமன்றம் இருக்கா அப்படின்னு கேட்டால், அந்த சர்வதேச நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை செயல்படுத்துறதுக்கு ஒருத்தரை கைது பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நிரந்தர போலீஸ் அதிகாரிகள் யாருமே கிடையாது. அப்போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் இவர் சர்வதேச நீதிமன்றத்தால் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு நபர், அவங்களால் அறிவுறுத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த விதிமுறையை இவங்க ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கைது பண்ணலாம். இப்போ நம்ம நாட்டில் நித்யானந்தான்னு சொல்லிட்டு ஒரு ஆசாமி திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பி பெங்களூரை தாண்டி இன்றைக்கி எங்கே இருக்காருன்னே தெரியல, கப்பல்லையே சுற்றிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரியான கட்டுக்கதைகள்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவு டெக்னாலஜி இருக்கக்கூடிய இடத்துல ஐநாவினுடைய சபையில் போய் நித்யானந்தாவினுடைய உறுப்பினர்கள் போய் பேசுகிறாங்க அப்படின்னா, அப்போது ஈஸியாக நித்யானந்தாவை ட்ரேஸ் பண்ண முடியும், அவரை கைது பண்ண முடியும், அவர் மீதான பாலியல் வழக்கை எடுத்து விசாரணித்து அவர் மீது தண்டனை வாங்கி கொடுக்க முடியும், அவர் ஒரு போலீஸ் ஆமையார்னு. ஆனால் இந்திய அரசு அதை செய்வதற்கு தயங்குகிறது அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கூட புரியும்ல, இதே கான்செப்ட் தான். அப்போது நித்யானந்தாவை கைது செய்ய முடியும் அப்படின்னா புட்டினையும் கைது செய்ய முடியும். அப்போ இந்தியா இந்தியாவுக்கான இந்த G20 மாநாடில் விளாடிமிர் புட்டின் வந்து கலந்துக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா அவருடைய பாதுகாப்பு அப்படிங்கிறதே இங்கு கேள்விக்குறியாக்கப்படும். இதே நேரத்தில் சைனாவுக்கு அவர் சைனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங்கை நம்பி போகிறார். ஏன் அப்படின்னா இந்தியாவை விட சைனா வந்து அவருக்கு ரொம்ப க்ளோஸ். பிகாஸ் ஏன் அப்படின்னா இது கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடு, இன்ன வரைக்கும் சைனாவில் கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் அங்கே ஆட்சியாளர்களாக இருக்காங்க. அப்போது தனக்கு யார் அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்கள தேடி அவர் போகிறார். இந்தியா ஒரு நட்பு நாடு அப்படின்னாலும் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இங்கே ஒரு கோட்பாடு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் இங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களையும் மீற முடியாது. அதனால் பிரதமர் நரேந்திர மோடியை அவர் நம்பி வர்றது அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்களுக்கு பயந்து அவர் வரலை அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஒன்று இதே இது சைனாவுக்கு அவர் போகிறார், இது கன்ஃபார்ம். ஓகே, அப்போது கான்ஃபரன்ஸ் மூலிமா, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா மட்டும்தான் இந்த G20 மாநாட்டில் அவர் கலந்துக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நடந்த பிரிக்ஸ் மாநாட்டில் கூட உங்களுக்கே தெரியும் கலந்துக்கிட்டாரு, அதாவது வீடியோ கான்ஃபரன்சிங்கில் தான் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு. பிரிக்ஸ் மாநாட்டில் தென்னாப்பிரிக்காவில் இந்தியாவினுடைய பிரதமர் அவமதிக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதே மாதிரி G20 மாநாட்டில் மற்ற தலைவர்களுக்கு அவமானம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் இந்திய பிரதமர் கவனமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. தென்னாப்பிரிக்காவில் போய் பிரதமர் நரேந்திர மோடி காலடி எடுத்து வைக்கக்கூடிய அந்த தருணத்தில் அவரை வரவேற்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தென்னாப்பிரிக்க அதிபரே வரலை. மாறாக சீன அதிபர் வரும்போது தென்னாப்பிரிக்க அதிபர் வந்து வரவேற்கிறார். அப்போது ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஃப்ளைட்டை விட்டு நான் இறங்க மாட்டேன், எனக்கான மரியாதை கிடைக்கும் போது மட்டும்தான் பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து கலந்துக்க முடியும், தென்னாப்பிரிக்காவுக்கு வந்திருக்கே தென்னாப்பிரிக்காவுடைய அதிபரில் வந்து என்னை வரவேற்கணும், அதை விட்டுட்டு சாதாரணமாக கவுன்சிலில் மெம்பராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து வரவேற்கிறது எப்படி சாத்தியமாகனா வர முடியாதுன்னு சொல்லிட்டு பிரதமருடைய பாதுகாப்பு ஆலோசகர்கள்லாம் ஃபைட் பண்ணுறாங்க அந்த இடத்துல.
அப்போ ஃபைட் பண்ணதுக்கு பிறகு தான் என்ன நடக்குது அப்படின்னா, பிரதமருடைய அந்த கோரிக்கையை ஏற்று துணை அதிபர் வந்து தென்னாப்பிரிக்காவினுடைய துணை அதிபர் வந்து பிரதமரை வரவேற்கிறாரு. சிவப்பு கம்பள வரவேற்பு நடக்குது. அதுக்கப்புறம் தான் இது அந்த நாட்டினுடைய செய்தி ஊடகங்கள்லாம் பெருசாக்குது. அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற செய்தி ஊடகங்கள்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சைபர் கிரைம் ஒன்று நடந்திருக்கு. க்ரைம், சைபர் கிரைம் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் சைபர் ரிலேட்டடான ஒரு இணையதளத்தை முடக்குவதற்கான முயற்சி, எங்கே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இணையதளத்தை முடக்குவதற்கான முயற்சி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கதைகளும் சொல்லப்படுது. இது கதையா உண்மையா அப்படிங்கிறத காவல்துறையினர் இந்தியாவும் தான் அறிவிக்கணும். ஏன்னா இந்திய நாட்டினுடைய பிரதமருக்கு வெளிநாடுகளில் அவமானம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுக்குமான அவமானம் தான். அப்போது அங்கே வந்து அவருக்குரிய மரியாதை கொடுக்கும் போது அது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு 140 கோடி இந்தியனுக்கும் கிடைக்கக்கூடிய மரியாதையாக, தனிப்பட்ட ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை பார்க்க முடியாது. அந்த வகையில் G20 மாநாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. கிட்டத்தட்ட 20 நாடுகள், வளரக்கூடிய நாடுகளும் வளர்ந்த நாடுகளும் வந்து கலந்துக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் வந்து கலந்துக்கிறாரு. 9, 8, 9, 10 இந்த 3 நாட்கள் ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே 500 அரங்குகள் வந்து மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. 2000க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகள் இந்தியா முழுவதும் நடந்திருக்கு. இந்தியாவினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லியில் வச்சு இந்த மீட்டிங்கை நடத்துகிறாங்க. இவ்வளவு பிரம்மாண்டமாக நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வில் வந்து 28 அடி உயரத்துக்கு உலகத்திலேயே மிகவும் உயரமான அகலமான ஒரு நடராஜர் சிலையை இந்தியாவினுடைய பெருமையாக கொண்டு வந்து வைக்கிறாங்க. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சிதம்பரம் நடராஜருடைய காலடி தடம் தான் பூமத்திய ரேகையினுடைய மையப்பகுதி அப்படிங்கிறாங்க. அப்போ நடராஜர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வேர்ல்டில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாத்துக்குமே இன்னைக்கு தேதிக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு சயின்ஸில் வந்து இந்தியா வந்து ஒரு வல்லரசு அப்படிங்கிறத சந்திராயன் 3 மூலியமாக நம்ம நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஆதித்யா 1 மூலியமாகவும் நிரூபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த G20 மாநாடில் சீன அதிபர் வந்து கலந்துக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. சீனாவினுடைய அதிபர் ஏன் வந்து கலந்துக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கும்போது, சீனாவினுடைய அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள், அங்கே இருக்கக்கூடிய இணையதளங்களை நம்ம வாட்ச் பண்ணும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னமும் வந்து நாங்கள் உறுதிப்படுத்தலை. செப்டம்பர் 9 அண்ட் 10 வந்து வர்றோம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தலை. பட் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் வந்து கலந்துக்கிறாரு, அவருக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவர் வந்து செப்டம்பர் 7ஆம் தேதியே வந்துடுறாரு. ஸோ இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றங்களுக்கும் மத்திய அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை விடப்பட்டிருக்கு. முக்கியமான ஈவெண்ட் அப்படிங்கிறதுனால ஸ்கூல் காலேஜஸ்லாம் லீவ் விட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை விமானங்கள்லாம் ரத்து பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கெஸ்டெல்லாம் வரவேற்கிறதுக்காக விமானங்கள்லாம், தனியார் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 600க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து பண்ணி இதற்காகவே ஸ்பெஷலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த G20 மாநாட்டினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து சைனாவினுடைய அதிபர் கலந்துக்குவாரான்னு கேட்டால் ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க் தான். ஏன்னா நம்முடைய எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் முடிவே ஆகலை. அருணாச்சல பிரதேசத்தை தன்னுடைய நிலப்பரப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சைனா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிலப்பரப்பை வந்து விஸ்தரிக்கிற மாதிரியான காட்சிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வரைபடத்தில் வந்து நம்முடைய லடாக் பகுதி, இது ஜம்மு காஷ்மீர் பக்கத்தில் இருக்கக்கூடிய லடாக் பகுதி அவங்களுடைய வரைபடத்தில் வச்சுருக்காங்க. இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து சைனா ரொம்ப அசால்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லை பிரச்சனைகளை எல்லையை வந்து விஸ்தரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய தார்மீக உரிமை தான். ஆனால் அதை போர் மூலியமாக தானே செய்ய முடியும். போர் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் வெறுமனை வந்து என்னுடைய மேப்பை மட்டும் வந்து நான் அருணாச்சல பிரதேசம் என்னுடைய பகுதி, லடாக் என்னுடைய பகுதி அப்படின்னு சொல்லி போடும்போது அதுதான் இங்கே பிரச்சனையாக மாறுது. பிரிக்ஸ் மாநாட்டிலையும் சைனாவினுடைய அதிபரை வச்சுக்கிட்டே எல்லை கோடுகளை பாதுகாக்க வேண்டியதும் எல்லை பராமரிப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதை எல்லா நாடுகளுமே எல்லை வரைபடங்களை மதிக்க வேண்டும், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிக்கணும்னு சொல்லிட்டு சைனாவினுடைய அதிபரை வச்சே சொன்னார். நம்ம இன்னொருத்தவங்களுடைய நிலப்பரப்புக்கு நம்ம ஆசைப்படலை, பட் நம்மளுடைய நிலப்பரப்பை இன்னொருத்தவங்க ஆக்கிரமிக்காங்க அப்படின்னா கார்கில் போகிற நினைவுபடுத்த வேண்டிய தேவையும் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால சைனா அதிபர் வந்து இல்லை G20 மாநாட்டில் நம்ம போனோம் அப்படின்னா மறுபடியும் வந்து நம்மளை அசிங்கப்படுத்தினா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக அதை தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது. ஸோ இருபெரும் தலைவர்கள் வந்து கலந்து கொள்ளாத இந்த மாநாடு அப்படிங்கிறது சப்புனும் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து கலந்துக்கிறாரு, பிரான்ஸோட அதிபர் வந்து கலந்துக்கிறாரு, இஸ்ரேலுடைய அதிபர் வந்து கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. வெறுமன அது பாலிசி டிசிஷன் தான் எடுக்கக்கூடிய ஒரு மீட்டிங் தான் இது. இதில் வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த G20 மாநாடுக்கு வந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு
ஆக்ஷன் பிளான் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு பாலிசி மேக்கிங். நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு பாலிசி டிசிஷன் வந்து என்னென்னாலும் எழுதி கொடுக்கலாம், இதை செயல்படுத்துங்க அதை செயல்படுத்துங்க அப்படின்னு. பட் ஆளக்கூடிய அரசு தான் அதை முடிவு பண்ணும், இந்த பாலிசியை செயல்படுத்தலாமா, செயல் திட்டத்துக்கு கொண்டு வரலாமா, அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும், என்ன ஏது அப்படின்னு. அது மாதிரி இந்த G20 மாநாட்டில் ஃபினான்ஸ் ட்ராக்கு, செர்பாஸ் ட்ராக், அதாவது நேபாள பிரிவினை உள்ளிட்ட விஷயங்கள், 20 கோடி பேருக்கும் மேற்பட்டோருக்கு வேலை இழப்பு, 70 நாடுகளுக்கான கடன் பிரச்சனை, இப்படி 50% கார்ப்பரேஷன் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை நடந்த G20 மாநாட்டில் பாலிசியாக கொண்டு வந்தாங்க. இந்த தடவை அதை எல்லா நாடுகளும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்குனாங்க. ஸோ நேபாள பிரிவினை பற்றியும் போன தடவை பேசினாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பற்றி பேசுகிறாங்க. அந்த விஷயத்தை உலக நாடுகளுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ கொரோனா பாதிப்பு அப்படின்னா இந்த தடுப்பூசி போடலாம், ஐ ரெக்கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு தலைவர் சொல்லும்போது எல்லாருமே அதை அக்ரி பண்ணாங்கன்னா அந்த பாலிசி டிசிஷன் அடுத்து செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இதை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இது நல்ல பாலிசிங்க, இது செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடுகளுமே தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ உலகத்தினுடைய பொதுவான நாணயமாகவும் ஒரு நாணயத்தை கொண்டு வரலாமா அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது பிரிக்ஸ் மாநாட்டிலேயே நம்ம பார்த்தோம், உலக நாடுகளுக்கு பொதுவான ஒரு நாணயத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அது பிரிக்ஸுக்கு மட்டும், அதனால தான் ஒரு 4 நாடுகள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டாங்க அந்த கூட்டமைப்பில். ஸோ இப்படி வந்து எல்லைகளை விஸ்தரிக்கக்கூடிய வேலையை சீனாவும், இந்தியா வந்து தன்னுடைய சயின்ஸையும் சரி தான் வல்லரசு அப்படிங்கிறத உலக நாடுகள் ஒத்துக்கக்கூடிய வகையில் சந்திராயன் 3 மற்றும் ஆதித்யா உள்ளிட்ட விஷயங்களை செஞ்சு முடித்து இன்றைக்கி G20 மாநாட்டையும் சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை டெல்லியில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுமே இந்த G20 மாநாடு அப்படிங்கிறத நம்ம தலைமையேற்று நடத்துகிறோம். அதனால் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறது மாதிரி எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு இந்தியா தயாராக இருக்குது, வரக்கூடிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்குது. ஆனால் இது ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிறதுனால நமக்கு சில கோட்பாடுகளும் கொள்கைகளும் இருக்குது, அதன்படி நம்ம செயல்பட போகிறோம். அதனால் வந்து உலக தலைவர்களை வரவேற்போம், ஒய்யாரமாக G20 மாநாட்டை கொண்டாடுவோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.